அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதலில் உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், நீங்கள் விரும்பிய நபரோடு உங்களுக்கு காதல் ஏற்படும், இல்லை நீங்கள் விரும்பிய நபரை உங்களால் காதலிக்க வைக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய காதலில் வெற்றி பெறுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் விரும்பிய நபர் வந்து உங்களை திரும்ப காதலிக்க வைக்கணும், காதலிக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க. ஆனால் இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கிட்ட இதை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதே மாதிரி தவறான நோக்கத்திற்காக இப்போதைக்கு இதை பயன்படுத்திட்டு இதன் மூலமாக பலன் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கள நம்ம கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தவறான ஒரு நோக்கத்துக்காக பண்ணாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, எங்களுக்குள்ள காதல் வர வைக்கிறதுக்காக, இல்லை காதல் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லிக்கலாமா சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திர பிரயோகத்தை பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாளில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கு இந்த நாளில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த நாளில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எந்த நாளில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து தீட்டு டைமில் செய்யலாமா, இல்லை நான் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கேன் இந்த டைமில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மந்திரங்கள் நாம் ஜெபிக்கிறோம், அதன் மூலயமா நம்மளுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது, அதனால தான் நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதனால் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் தீட்டான காலங்களில் நீங்கள் இந்த மந்திர பிரயோகம் பண்ணுறது தவறு. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மந்திரம் வந்து ரொம்பவே சிம்பிளான மந்திரம், அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம். இதுக்கு வந்து மந்திர சாப நிவர்த்தி இந்த மாதிரி சொல்ற எதுவுமே தேவையில்லை, சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த மந்திரத்துக்கு வந்து எண்ணிக்கையும் கிடையாது. நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த மந்திரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. சொல்ல சொல்ல இந்த மந்திரத்தோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு உடனே இதன் மூலிமா உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓம் சிமி சிமி சுவாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எண்ணிக்கையே இல்லாமல் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. இதன் மூலிமா உங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க, தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிறதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.